ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செபில அட்வைசர் கிடையாது இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் காட்டுறோம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லுமே ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு தெரியாமல் ஒரு ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது தவறுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஈக்குவிட்டி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் தான் சொல்லணும் ஏன்னா எல்லாமே வந்து நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு விச் இஸ் எ புல் மார்க்கெட் நெஃப்டி ஃபிஃப்டி பார்க்கையில் பதினாலாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துருச்சு அதே மாதிரி மிட் கேப் வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு தாண்டிடுச்சு ஸ்மால் கேப் பார்க்கையில் நாலாயிரத்தி ஐநூறு தாண்டிடுச்சு ஸோ வைஸ் பார்க்கையில் எல்லா செக்டர்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் வந்து ஃபார்மா மட்டும் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஆக்சிஸ் பேங்க் பக்கையில் அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஓகே ஓப்பன் ஆகிட்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீஸ் பக்கையில் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஓப்பன் ஸ்டாக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ அல்ட்ராடெக்ஸிமெண்ட் பார்க்கையில் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு ஆறாயிரத்து இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ இதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் ஜிஆர்எஸ்எம் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இந்துஸ்தானின் லிவா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பவர் அண்ட் ரீச்சர் மோட்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் அடுத்து யார் வேறு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பார்க்கையில் சிப்லா வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ஸ்டாக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு மூவாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஓரு ரூபாய்க்கு ஓப்பன் ஆன பிரிட்டானியா ஸ்டாக் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ இதே மாதிரி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் பார்க்கறையில் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆறு ஓப்பன் ஸ்டாக்கு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ இதே இதேமாதிரி பிபிசிஎல் சன்ஃபார்மா எஸ்டிஎஃப்சி பேங்க் மாருதி அண்ட் டாட்டா டிசிஎஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ அடுத்து கமாடிட்டி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நாளில் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ கமாடிட்டி ஸ்டாக்ஸ் பார்க்கையில் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஃபிகர்ஸில் தான் இருக்குது ஸோ ஸ்பாட் பார்க்கையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஏறி இருக்குது அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பார்க்கையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஏறி இருக்குது ஸோ கமாடிட்டியோட ஸ்டாக்ஸ் பார்க்கையில் முக்கால்வாசி நெகட்டிவ் ஃபிகர்ஸ்ல தான் இருக்குது கோல்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்குது அதே மாதிரி சில்வர் பார்க்கையில் அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது ஸோ அடுத்து கமாடிட்டி ஸ்டாக்ஸில் என்னென்ன நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது பார்க்கலாம் ஸோ கமாடிட்டி ஸ்டாக்ல பார்க்க இல்லை காப்பர் நிக்கல் லெட்டன் அலுமினியம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதில் காப்பர் வந்து சில மாதங்களாகவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸோ அடுத்து எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்க்கையில் சில்வர் க்ரூட் ஆயில் காட்டன் அண்ட் கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சதுக்கு காரணம் நம்ம லாக்டவுன் என்ஃபார்மஸ் கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டதுனால கூட இருக்கலாம் அடுத்து கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இன்றைக்கி எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ கரன்சி பார்க்கையில் ஒரு யூஎஸ் டாலரோட வில வந்துட்டு எழுபத்தி நாலு ரூபாயில் இருக்குது ஸோ ஒரு யூரோ டாலர் பாக்கையில் தொண்ணூறுரூபா இருக்குது அதே மாதிரி ஒரு யூகே டாலர் பார்க்குறப்போ நூற்றி மூணு ரூபாய் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் பாக்கையில் ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருக்குது ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்துட்டு ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாக்கா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் கேட்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹிந்த்